இந்த பலகாரம் செய்யறதுக்கு நம்ம வீட்ல இருக்க மூணே பொருள் போடுங்க ரொம்பவே எளிமையா 5 நிமிஷத்துல சட்டனை செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பலகாரம் செய்யறதுக்கு என்ன அந்த மூணு பொருள்னு சொல்லி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க இந்த மூணு பொருள் தாங்க கேழ்வரகு வேர்க்கடலை வெல்லம் இந்த மூணு பொருள் தாங்க இந்த பலகாரம் செய்யறதுக்கு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அட தட்டற மாதிரி வரணும்ங்க அதிகமா இலக்காய் இருக்க கூடாது இந்த கேழ்வரகு மாவு ஏதாவது ஒரு விதத்துல தினமும் உணவுல சேர்த்துக்கோங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாரும் வந்து இந்த கேழ்வரகு மாவு உணவுல சேர்த்துக்கலாம் இதுல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு பாருங்க மாவு வந்து நல்ல இலக்கா இந்த மாதிரி இருக்கணும் இந்த கேழ்வரகு மாவு நீங்க வந்து கஞ்சாவோ இல்ல அட மாதிரி செஞ்சு இல்ல தோசை மாதிரி செஞ்சு இல்ல புட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவை செஞ்சு நீங்க சாப்பிடலாம் sugar patient கூட இந்த ராகி மாவு வந்து உணவுல சேர்த்துக்கலாங்க குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க கஞ்சி மாதிரி காஞ்சி குடுக்குறீங்க அப்படினா குழந்தைங்க வந்து weight போடாம நல்ல ஹெல்தியா வளருவாங்க இந்த மாவு இந்த மாதிரி உருண்டையா உருட்டி ஒரு அட மாதிரி தட்டிக்கலாம் லேஸ்லேஸா தட்டிக்கணும் சுத்தி எண்ணெய் ஊத்தி நல்லா வேக விடுங்க எல்லா கேழ்வரகு மாவுலயும் இதே மாதிரியே லேஸ்லேஸா ரொட்டி செஞ்சுக்கலாம் இது கேழ்வரகு ரொட்டிய சின்ன சின்னசா பிச்சு போட்டுக்கலாம் ரொம்ப பொடிசா பிச்சு போடுங்க இந்த மாதிரி எல்லா ரொட்டியும் பிச்சு போட்டுக்கலாம் நம்ம வேர்க்கடலையிலும் செய்யலாம் எள்ள வச்சு கூட செய்யலாங்க நான் வேர்க்கடலையில தான் செய்ய போறேன் வேர்க்கடலை நல்லா இந்த மாதிரி வறுத்து நுணுக்கிக்கலாம் வேர்க்கடலையை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கலாம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தூளா நசுங்கணும் இந்த வெல்லமும் வேர்க்கடலையும் நல்லா mix ஆகணும் கேழ்வரகு ரொட்டி எல்லாம் இந்த மாதிரி நல்ல மாவா வர மாதிரி இடிச்சி எடுத்துக்கலாம் மினி ஃபுட் சேனலை subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க இந்த வீடியோவை like பண்ணுங்க இதோட இப்போ நம்ம இடிச்சி வச்சிருக்க வெல்லமும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி உரலில் போட்டு இடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் நல்லா உருண்டைங்களா பிடிச்சிக்கணுங்க நல்லா கெட்டியாக பிடிங்க
இந்த மாதிரி பலகாரம் உங்க வீட்ல செஞ்சீங்கனா சட்டனே காலி ஆகிடும். இந்த தங்க எடுத்துக்கடா. டேய் எல்லாம் பாத்துக்கு போக வந்துச்சு. இந்த மாதிரி பலகாரம் உங்க வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க. பை.